ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பியர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். தெனாலிராமன் கதைகள் வீடியோ சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த கதை வந்து 11வது கதை தெனாலிராமன் கதைகளினுடைய வீடியோ சீரீஸில். கதையினுடைய தலைப்பு தென்னை மரம். ஸோ இந்த கதையை நாம் வந்து கேட்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள். பர்டிகுலராக பேர குழந்தைகள், பேரன் பேத்திகள் எல்லாமே தாத்தா பாட்டிகிட்ட வந்து கதைகள் கேட்கறது ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ வந்து இந்த கதைகள்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு சொல்லுங்க, அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகேவா? ஏன்னா தெனாலிராமன் கதைகள் அப்படிங்கிறதே வந்து ஒரு புத்திசாலித்தனத்துக்கு எடுத்துக்காட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கதைக்குள்ள போகலாம். கதை வாசிப்பு உங்க ராஜசேகர். அரசர் கிருஷ்ணதேவராயரின் அவைக்கு ஒரு நபர் வந்தார். அவர் அரசரிடம், அரசே, என்னுடைய வயலும் பக்கத்து வீட்டுக்காரர் வயலும் அருகருகில் உள்ளன. இரண்டுக்கும் இடையில் உள்ள வரப்பில் ஒரு தென்னை மரம் உள்ளது. பக்கத்து வீட்டுக்காரர் அதை எனக்கு விற்றுவிட்டார். நான் தான் அதை நன்றாக பராமரித்து வருகிறேன். இன்று அவர் என்னை தேங்காய் பறிக்க கூடாது என்றார். இப்போது அவர் தன் முடிவை மாற்றிக்கொண்டு விட்டாராம். மரம் திரும்ப அவருக்கு வேண்டுமாம் என்று முறையிட்டார் மன்னரிடம். அதை கேட்டு அவையினர் அனைவரும் திடுக்கிட்டனர். அமைச்சர் சொன்னார், அந்த மனிதாபிமானமற்ற மனிதரை கைது செய்து வந்து சிறையில் அடைக்க வேண்டும் என்றார். அதற்குள் சேனாதிபதி அந்த நபரை கைது செய்து வர தயாராகிவிட்டார். அப்போது அரசர் என்ன செய்யலாம் என்று கேட்பதைப் போல தெனாலிராமனை பார்த்தார். தெனாலிராமன் அதை புரிந்து கொண்டு, தாங்கள் அனுமதி தந்தால் இதற்கான தீர்வை நாளைக்கு தள்ளி வைத்துக் கொள்ளலாம் என்றார். அரசர், சரி. எனவே தெனாலி அந்த நபரிடம், நாளைக்கு உன் பக்கத்து வீட்டுக்காரனையும் அழைத்து வா என்று அவனை அனுப்பிவிட்டார். மறுநாள் அந்த நபரும் பக்கத்து வீட்டுக்காரரும் சபைக்கு வந்தனர். இருவரிடமும் நன்கு விசாரித்த பிறகு தெனாலிராமன் சொன்னார், அப்படியானால் நீ உன் மரத்தை திரும்ப எடுத்துக்கொள்ள விரும்புகிறாய் இல்லையா என்றார். அதற்கு அவன், ஆமாம் ஐயா என்றான். சரி, நீ அவனுடைய பணத்தை திரும்ப கொடு என்றார் தெனாலிராமன். அவனும் பணத்தை எடுத்து கொடுத்து விட்டான். சபையினருக்கு ஒன்றும் புரியவில்லை. தெனாலி ஏன் இப்படியெல்லாம் நினைக்கிறார் என்று அரசரும் கூட திகைத்தார். பிறகு தெனாலி மரத்தை வாங்கியவரிடம், சரி, இன்றிலிருந்து அந்த மரம் உன்னுடையது அல்ல என்றார். அந்த மனிதர் முகத்தில் ஏமாற்றம். அப்போது தெனாலிராமன் தொடர்ந்து, இன்னொரு விஷயம், அந்த மரம் நீ வாங்கும் போது எப்படி இருந்ததோ அப்படியே அதை நீ திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்று கூறி விளக்கினார். அதாவது, நீ மரத்தை அவரிடம் வாங்கும் போது அம்மரம் காய்க்க தொடங்கவில்லை. ஆகவே அதை திரும்ப ஒப்படைப்பதற்கு முன்பு எல்லா காய்களையும் பறித்துவிடு என்றார் வாங்கியவரிடம். திரும்ப பெற்றவரிடம், காயில்லாத மரத்தை தானே நீ விற்றாய், ஆகவே என்றைக்கும் காயில்லாத மரம்தான் உன்னுடையது. அதில் இனிமேல் காய்க்கும் காய்கள் எல்லாம் மரத்தை திரும்பவே சேரும். அதை அவர் பறித்து கொள்ள அவ்வப்போது நீ அனுமதிக்க வேண்டும். தடுக்க கூடாது, நீயும் பறித்து கொள்ளக்கூடாது என்றார் தெனாலிராமன். தெனாலிராமனின் இத்தீர்ப்பை அரசர் ஆமோதித்தார். திரும்ப பெற்றவன் முகத்தில் மிகுந்த ஏமாற்றம். புகார் கொடுத்த நபர் மகிழ்ச்சியுடன் எல்லோரையும், குறிப்பாக தெனாலிராமனை வணங்கிவிட்டு விடைபெற்று சென்றார். கதை முற்றும். நன்றி.